Chennai Open சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் வரும் செப்டம்பர் 12 முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவமெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இப்போட்டிகளை நடத்த மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்திற்கு அளித்திருப்பதாக கூறினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டிகளை சீரும் சிறப்புமாக நடத்த அங்குள்ள விளையாட்டு அரங்கத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன மின் விளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் விளையாட்டு அரங்கு புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் 1 கோடி ரூபாய் செலவில் ஆடுகளங்கள் சீரமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா, ஆடவருக்கான சென்னை ஓபன் ATP டென்னிஸ் போட்டிகளையும் மீண்டும் நடத்துவதற்கு தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைவரும் இந்தியாவின் மூத்த டென்னிஸ் நட்சத்திரமுமான விஜய் அமிர்தராஜ், உலக தரவரிசையில் 29வது இடம் வகிக்கும் ஆலிசன் ரிஸ்கே அமிர்தராஜ், பிரான்ஸ் வீராங்கனை கேர்லின் கார்சியா, ஸ்வீடனின் ரெபேகா பீட்டர்சன் உட்பட 21 முன்னணி வீராங்கனைகள் இதில் பங்கேற்பார்கள் என்றும், தகுதி சுற்று ஆட்டங்களில் இந்தியா உட்பட மேலும் பல நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்க இருப்பதாகவும் கூறினார்.